குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் GT Holidays South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Filament Pictures, இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிக்கும் பிளடி பெக்கர் தீபாவளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பிராமண சமூகத்திற்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க, பிராமணர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை வகித்திருந்தார். திமுகவை கடுமையாக பேசுனாங்க. திமுக எப்படி இதை எதிர்கொள்ளுது? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் அரசியல் கட்சி இல்லை. இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி அப்பப்போ வந்து வெளியில விளம்பரம் தெடிக்கிற ஆட்கள்ல இது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம்னு இதுக்கு பேரு. சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம்ன்றதுனாலதான் 75 இயர்ஸ் 75 வருடம் இப்ப கடந்திருக்கிறோம். நீங்க தந்தை பெரியாரனுடைய தலைமையில் சுயமரியாதை இயக்கம் வந்து அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக படிப்படியாக வளர்ந்து 100 ஆண்டுகளை கடந்தது திராவிட இயக்கம். இந்த நபர்கள் பேசுகிறார்கள் இந்த இயக்கம் ஏன் தோன்றுச்சு தெரியுமா? முதல் முதலாக 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம்லாம் ஏன் தோன்றுச்சு இந்த ஆளுக்கு தெரியுமா? இந்த அர்ஜுன் சம்பந்தம் கூட சேர்ந்து குதிக்கிறானுங்களே. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அப்ப சென்னை ராஜதானி மாகாணம் முழுவதுமாக அரசு பணிகளில் அந்த அவர்கள் சொன்னார்களே பிராமணர்கள், ஒன்லி பிராமின்ஸ், 2 பேர் 3 பேர் கூட இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் வேலை. கல்வி நிலையங்களில் படிப்பு எல்லாமே பிராமணர்கள். அதை விட கொடுமை, இந்த அர்ஜுனுக்கெல்லாம் அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா படிச்சு தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் MBBS-க்கு அப்ளிகேஷனே போட முடியும். சமஸ்கிருதத்துல ஒரு தேர்வு வச்சு பாஸ் பண்ணவன் டாக்டர் ஆக முடியும். இதெல்லாம் வச்சிருந்தானுங்க. இதையெல்லாம் பார்த்துதான் ஒட்டு மொத்தமாக நான் பிராமின் மூமெண்ட் என்று தோன்றியது. அதை தோன்றியதற்கு காரணமே தோன்ற வச்சதை இவர்களுடைய அட்டூழியம் அராஜகம் தான். சேரமாதேவி குலதேவி அந்த இதுல வந்து மாணவர்களுக்கு கல்வின்ற பேர்ல எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பணம் கொடுக்கறது உதவி செய்யறது நடத்துறது எல்லாம் நாம. தந்தை பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கும் போய் பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது முக்கியமானது. தண்ணி குடிக்கிறதுக்கு வேற டம்ளர் வச்சிருக்கான்றது மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்கு வேறு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான்னு மட்டும் இல்ல, பிராமண பிள்ளைகளை அடிப்பதற்காக கையில ஒரு கழி வச்சிருக்கான் ஸ்கேலு. அந்த ஸ்கேலால நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ அடிக்க கூடாதான், அடிச்சா தீட்டு வந்துருமா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டிக்குமா, அதனால இந்த பையன்களை அடிக்க வேறு என்றெல்லாம் மிக கொடூரமான ஒரு நிலையில் இருந்தார்கள் வர்ணாசிரம சனாதனவாதிகள். பிறப்பால பேதம் பார்த்தான். இதெல்லாம் ஒழிச்சு கட்டதான் திராவிட இயக்கம் வந்தது. முதல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் பிறகு முழுவதுமான அதனுடைய அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு மக்கள் விழிப்படைந்து அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு இடஒதுக்கீடு வந்ததை எல்லாம் படிச்சிருவோம். எந்த பிராமணர்களையும் தனிப்பட்ட முறையில் என்றைக்கும் யாரும் எங்கேயும் தாக்கி ஒன்றும் இது பண்ணதே கிடையாது. இன்னும் கூட இந்த ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே சில பேர், பெண்கள்லயே வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் தமிழர்கள் இல்லையா, தெலுங்கர்கள் தானா, தெலுங்கர்கள் யார் தெரியுமா, தெலுங்கர்கள் சொல்லிட்டு நம்மளட்டு பிரிச்சு பேசுற அந்த நடிகைகள் போன்ற கஸ்தூரிகள் போன்றவர்களுக்கு நம்ம சொல்றோம். ஏன் தெரியுமா? கஸ்தூரி 1947 சட்டமன்றத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ன பேசுறாங்க தெரியுமா? தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. தேவதாசி முறைன்னா என்ன? எவ்வளவு கொடுமையானது, அசிங்கமானது. அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசுனா கோயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு அதை ஆதரிச்சு பேசுறது? இப்படி ஒழிக்க வேண்டும் என்று பேசியதே தப்பு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு யார் சொன்னது தெரியுமா? சத்தியமூர்த்தி ஐயர் சட்டமன்றத்துல. ஆக இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அந்த தேவராஜ் முறையை அன்றைக்கு நம்முடைய இயக்கத்தின் மூலமாக ஒழித்து கட்டினோம். சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டருக்கு படிக்கலான்ற அந்த இதையும் ஒழிச்சு கட்டி யார் வேண்டுமென்றாலும் படிக்கலாம் என்கின்ற நிலைகள் வந்தது. அதுதான் வகுப்பு அறிப்பினத்தும் பிறகு மாறியது. கஸ்தூரி பேசும்பொழுது சொல்றாங்க, பிராமணர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. பிராமணர்களே அவங்க குறை சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த முத்துலட்சுமி ரெட்டியை தான் கஸ்தூரி அந்த மேடையில் சொல்றாங்க. அவங்க ஒரு பிராமணர், அவங்க அப்பா ஒரு பிராமணர்,
அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்னதை அந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. இது போல் நிறையா உதாரணம் அவங்க சொல்கிறாங்க. மயிலாப்பூரில் சுப்பிரமணிய ஐயர் அவருடைய மகள் ஆர் எஸ் சுப்புலட்சுமி விதவை பெண்களுக்கான சாரதா அமைப்புகளை தொடங்கினார், அதுக்காக போராடினார். ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒரு வழக்கறிஞராக இருந்தார், சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்தார். அவர் வந்து பெண்கள் படிக்கணும், விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டாந்தார். அதே போல் சுதந்திர போராட்டத்தில் துப்பாக்கி ஏந்திய கேப்டன் லட்சுமி சாகல் சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தாங்க, அவங்க பிராமண பெண்ணு. இதுபோல் பிராமணர்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் இவங்க மறைக்கிறாங்க. நாட்டுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இல்லையா? இராணுவத்தில் வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, அதில் வந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க, மரணம் அடைஞ்ச பிராமணர்கள் அதிகம், இதெல்லாம் மறைக்கிறாங்க. பிராமணர்களை குறை சொல்கிறது தான் இவங்களுக்கு வேலை. திராவிடங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு, இல்லாத ஒரு பேரை வச்சுக்கிட்டு பிராமண எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இதுதான் இவங்களுடைய வேலை அப்படிங்கிறாங்க. முதல்ல அடிப்படையில் புரியுங்க, எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள். விதிவிலக்குகள் எல்லாம் உதாரணம் ஆகாது. அவர்களுடைய அமைப்பு, சமூக ரீதியாக அவர்கள் செய்த அந்த செயல்களைத்தான் நாம் எதிர்த்து கொண்டிருந்தோம். தனிப்பட்ட முறையில் பரிதிமார் கலைஞர் இருந்தார், சூரிய நாராயண சாஸ்திரி தான் பேரையே பரிதிமார் கலைஞர் மாத்திக்கிட்டாரு. அதையெல்லாம் நாம் வந்து வரவேற்றோம். இன்னும் கூட அதிலையும் சில முற்போக்கு கருத்துள்ளவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவைகளையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு பிராமணர்களை திட்டுறாங்க. பிராமண தபால் பார்ப்பனியம் அப்படின்றதான் நம்ம விமர்சனம். பார்ப்பனர்கள் என்பது அல்ல, பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியம் என்பதை எவரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் எதிர்ப்போம் என்பதுதான் அர்த்தம். அந்த கருத்தை வந்து முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பேசணும், தெரிஞ்சா சொல்லணும், தெரியலாம் போகக்கூடாது, பேசக்கூடாது. பொன்னியின் செல்வன் கதையை ராஜாஜி எழுதினார். யாரு? கஸ்தூரி. பொன்னியின் செல்வனை எழுதியது ராஜாஜின்னு சொல்ல அறிவுலக மேதை இது, இந்த நடிகை கஸ்தூரி. உனக்கு தெரிஞ்சது அறகுறை, அறகுறையில எவனோ சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை திட்டுறாங்க, இதை திட்டுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க படிக்கிறதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு அதெல்லாம் தெரியுமா? உன்னை இன்னும் புரிஞ்சுக்க, உயர் வகுப்பார், முன்னேறிய வகுப்பார், பிராமணர்கள், பார்ப்பனர்கள் சொல்ற அந்த வீட்டு பெண்கள் கூட பாவம், அந்த பெண்களை எப்படி இந்த சனாதனம் துன்புறுச்சு தெரியுமா? நீ நடிகை, எங்க வேணா போய் ஆடுவே, எப்படி வேணா குதிப்ப, எப்படி வேணா கிடப்ப. ஆனா அந்த வீட்டுல இருந்த பெண்களை கணவனை இழந்தால் மொட்டை அடிச்சு தூக்கி வச்சான், மொட்டை அடிச்சு தலையில முக்காடு போட்டு ஊரை ஓரத்துல உட்கார வச்சான். அவங்க வாழ்க்கையே அதோட முடிந்தது. பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரமாக வைத்திருந்ததுதான் பார்ப்பனியம். அந்த நிலையில இருக்கிறதெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் தப்புன்னு சொல்லி போராடியவர்கள் எவ்வளவு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ ஏதாவது அதுக்காக முயற்சி பண்ணியா? தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக, இன்னும் தலைவர்கள்லாம் பெற்று தந்த உரிமைகள் மூலமாக பார்ப்பன பெண்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களும் மனிதர்களாக, அவர்களும் வேலை வாய்ப்புகளுக்கு செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை சொல்றோம்னா, திராவிடம், திராவிடமாடல் அதனா என்ன? திராவிடம் இல்லாததான், உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதான்னு நாம் கேட்கணும். திராவிடம் என்பது மரபினம், ஜீன், அதை தெரிஞ்சுக்க. ரொம்ப சாதாரணமா சிம்பிளா சொல்லணும்னா என்ன தெரியுமா? மனிதர்கள் தான், எல்லாருமே மனுஷன்தான். எங்க அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லாம் மனுஷன்தான். ஆனால் நீக்ரோக்கள் எப்படி இருக்காங்க? ஆப்பிரிக்கா அந்த மண்ணின் விளைச்சல். ஐரோப்பியர்கள் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த பக்கம் போங்க, ஜப்பான், மியான்மர்ல, மங்கோலியா, அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் இப்படி வந்தா மண்ணின் விளைச்சலாக இருப்பதுதான் மரபினத்தில் வருவது. அந்த ஜீன்ல வர்றதுதான் திராவிடம். அந்த திராவிட ஜீன்ல தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இன்னும் சில சமூகங்கள் எல்லாம் இந்த மண்ணின் விளைச்சல்கள். இந்த மண்ணின் விளைச்சல்களுக்கு பேரு மரபினத்தில் தான் திராவிடம் என்று பேர். நாம இறந்தே போயிட்டு நம்ம எலும்பு 100 வருஷம் கழிச்சு எடுத்தா கூட நம்முடைய மொழி நமக்கு தந்திருப்பது இனத்தின் முகவரி, அடையாளம். ஆனால் நம்முடைய எலும்பு, நம்முடைய அமைப்பு, நம்முடைய உடல், இதை ஆய்வு சேர்ந்தா இது திராவிட நிலத்துடைய எலும்புன்னு சொல்ல முடியும். ஆகவேதான் சொல்றோம், திராவிடம் என்பதை பேசிக்கலா வச்சு ஆரியர்களாக இவர்கள் 3000 ஆண்டுக்கு முன்பு அங்கிருந்து வந்துட்டு இவர்கள் கடவுள் கதை இதெல்லாம் சொல்லி சொல்லி பேசி பேசி எல்லாருக்கும் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு பிறப்பால் பேதத்தை பார்த்த இந்த கொடுமை, ஆண் பெண் என்ற நிலையை பார்த்த இந்த அநியாயம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயக்க தலைவர்கள் பாடுபட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதை புரிஞ்சிக்காம இது வந்து ஏதோ தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெலுங்கர்கள், திராவிடர்கள், இது வேற, அது வேற, இது வேறன்னு இந்த அம்மா குழப்பிக்கிட்டு இருக்கு. இந்த நடிகைக்கு நாம சொல்றோம், ரொம்ப பேட்டி கொடுக்கும் போதே பார்த்தா ரொம்ப ஆணவம், ரொம்ப திமிரு, என்ன கேட்கிறீங்க, என்ன பாக்குறீங்கன்னு அந்த பேச்சினுடைய துணி,
இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தி இல்லை? நிலம் எங்க போய் ஒழிஞ்ச? ஏன் இப்ப பேசுறாங்கன்னா, இதற்கு திமிர் கொடுத்தது, அகந்தை ஆணவத்தை கொடுத்தது யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த பிஜேபி என்ற பாசிசம். அந்த காவி கூட்டம் காளி கூட்டம் நீ பேசு. அமித்ஷா போலாம் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமித்ஷா சொல்றார், பெண்களுக்கு யாரேனும் கொடுமைகள் செய்தால் அவர்களை நடுவீதியில தூக்கில் விடுவேன். யார் அமித்ஷா? உள்துறை அமைச்சர் பேசுற பேச்ச பாருங்க. அப்பதான் உடனே அங்க பெண்கள்லாம் திரண்டு நிறுத்தியே கேக்குறாங்க. அப்படின்னா மல்யுத்த வீராங்கனை அங்க செய்த அந்த அதை பொடுமையை சேர்ந்தான பிரிஜி பூஷன் உன் எம்பி, முதல்ல அவனை எப்ப நீ தூக்கில போட போற? சும்மா இங்க வெளியில பேசிக்கிட்டு எல்லா மக்களையும் ஏமாத்தி கிடித்த ஒரு கூட்டத்துல இருந்துகிட்டு இந்த கஸ்தூரி என்கின்ற இந்த நடிகை எல்லோரையும் குறைச்சிப்ப. நீ உன் வேலையை பாரு. தமிழை பற்றியோ தமிழர்களை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றியோ பேசுகிற தகுதியோ தரமோ உனக்கு கொஞ்சமும் கிடையாது என்பதைத்தான் நம்ம வந்து தெளிவாக மீண்டும் எடுத்து சொல்ல முடியும். இதன் மேல வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டே தீரும். திருடாத, தப்பு செய்யாத, சிவன் சொத்தை வந்து ஆட்டைய போடாத, சிவன் சொத்து குலநாசம் அப்படிலாம் பிராமணம் சொல்லுது. இந்த மாதிரி சொல்றதுனால பிராமணர்களை இவங்க எதிர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவோம், நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், அதனுடைய மக்கள் போய் பார்க்கறாங்க, உண்டியல் பணத்தை எண்ணி பார்க்கறாங்க. உண்டியல் பணத்தினுடைய கணக்கு அவங்க வந்து ஒப்படைக்கும் போது பார்த்தா சில ஆயிரக்கணக்கில் ஒப்படைக்கிறாங்க, சில ஆயிரக்கணக்கில். இது என்னையா? அது மக்கள் நிறைய பேர் வந்து போடுவாங்க, எல்லாம் 24,000 25,000 இவ்வளவுதான் இருக்குது வசூல்னு சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பிறகு அதை டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் நேரடியாக அறநிலையத்துறை போய் அந்த உண்டியல் கணக்கு வந்து எடுத்து கணக்கீடு பண்ணும் பொழுது லட்சக்கணக்கிலே பணம் வந்தது. அந்த லட்சக்கணக்கான பணத்துல கணக்கு காட்டாம திருடிக்கிட்டு போனது யாரு? இன்னும் வந்து அந்த கோயிலுக்கான நிலத்தை, கோயில் நிலத்தையே வெளியாருக்கு விற்று அதுல லாபம் பார்த்தது யாரு? இன்னும் பல்வேறு இடங்கள்ல, இப்ப தேவநாதன் ஜெயில காஞ்சிபுரத்துல நடிகை கஸ்தூரிக்கு அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு நமக்கு தெரியல. தேவநாதன் ஒரு அர்ச்சகர் கருவறையிலேயே விளையாடி அங்க எடுத்து பார்த்தா நிறைய நகைகள் இருக்கு, நிறைய தங்கங்கள் நகைகள்லாம் சாமி சிலைக்கு போட்டதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் எடுத்துன்னு போறான். அங்க வரக்கூடிய இதை ஏன் அனுராதாரமணன், எவ்வளவு பெரிய ரைட்டரு, அவங்க நல்லா உயர்ந்தவங்க, அவங்கள ரொம்ப மதிக்கலாம். மரியாதைக்குரிய ரைட்டர் அனுராதாரமனுடைய ஜாக்கெட்டை எங்க கிழிச்சாங்க? ஓ கஸ்தூரி போய் அதெல்லாம் கேளு. செய்யறது எல்லாம் அசிங்கம், தப்பு, மனிதர்களை மாக்களாக பார்க்கறது. இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாதான். நடந்தா அவங்களுக்கு தீட்டு வந்துருமா? இன்னும் தெரியுமா? நீங்க என்னமோ வைக்கத்தில் ஐயா போராடியதை செஞ்சாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு யூபியில முதலமைச்சராக இருக்கிறான்ல யோகியா, அந்த யோகி ஆதித்யநாத் ஒரு ஊருக்கு போனா என்ன செய்யறாங்களாம் தெரியுமா? அரசு அதிகாரிகளே ஒரு குரூப் போய் காலனியில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில ஒரு ஒரு வீட்டுக்கும் சோப்பும் துண்டும் கொடுக்குறானுங்க. முதல் நாள் மறுநாள் முதலமைச்சர் இந்த பக்கம் வரார், குளிச்சுட்டு இந்த சோப்பை போட்டு குளிச்சுட்டு குறுக்கால யாரும் வரக்கூடாது. அவர் வரும்போது தள்ளி நின்று தூரத்துல இருந்தா பார்க்கணும், ஜாக்கிரதை, யாரும் வரக்கூடாது, கோர்ட் இது போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு மிரட்டி இன்னைக்கு இந்த காலத்துல செய்யறது கஸ்தூரி கட்சியை சேர்ந்த அந்த யோகி ஆதித்யா, இவன் ஒரு ஆளு. இவனை மாதிரி ஆளுதான் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? தமிழ்நாட்டுல இந்த வர்ணாசிரம சனாதனத்தை செய்யணுமா அப்படின்னு உனக்கு ஆசை இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் திராவிட மாடல் ஆட்சி ஆரியத்தை நுழையவே விடாது, ஆரியத்தை அடியோடு அழிக்கும். அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் மீது எந்த இதெல்லாம், அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து நல்லா இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த திராவிட மாடல்ல இந்த மாதிரி கஸ்தூரி மாதிரி சில பேரை கிளப்பி விட்டு வேணுனே பிரிவினைகளை சண்டை சச்சரவு உருவாக்குறாங்க. அவங்க பாட்டு நல்லா இருக்கும்போது அவங்களை கெடுக்கிறது இந்த பயணம். அந்த பிராமணர்களை இழிவா பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கல்ல, அதுல பிராமணர்கள் மட்டும் கலந்து கொள்ளல, பல்வேறு சாதி அமைப்புகளை சேர்ந்தவங்களும் அதுல கலந்துகிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இப்ப அர்ஜுன் சம்பந்தனா என்ன, இவ்வளவு நாள் காணாம இருந்து இப்ப எதுக்கு குதிக்கிறாங்க? பணம் எங்கேருந்து வருது? எல்லாம் மேலேந்து கொட்டுது. இவர்கள் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், தாக்கணும், அழிக்கணும். அதுக்கு நீ எதை வேணாலும் செய், உனக்கு எவ்வளவு வேணாலும் பொருளாதார ரீதியாக உதவி. ஒரு அரை மணி நேரம் வந்து இங்க கத்திட்டு போனா இவ்வளவு காசு, ஒரு மணி நேரம் எங்க பக்கத்துல நின்னா இவ்வளவு காசு அப்படின்னு கூப்பிட்டு வந்த கூட்டமே தவிர உண்மையான உணர்வு பூர்வமாக யாருமே வந்தவர்களே கிடையாது. அதுதான் உண்மை.
திராவிடியம் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடியம் பேசுபவர்களுக்கு கடவுள் மறுப்பு தான் முதல் கொள்கை, அதற்கு சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் இதுக்கு பேர் தான் கொடுப்புன்றது. ஆணவம் திமிரு, அது ஒரு மாதிரி சொல்றது. அந்த வார்த்தைய சொல்லும் போதே நமக்கே அசிங்கமா இல்லை. ஒரு தாய்மார்களை, ஒரு சகோதரிகளை, மற்றவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துற சொல்லாக சொல், அதை சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷப்படுது, மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சி துப்புகிறது. இதுக்கெல்லாம் போய் நம்ம ஆராய்வும் வேண்டாம், ஆய்வு செய்யவும் வேண்டாம், எதை வேண்டுமென்றாலும் பேசுவது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்க உணர்வுகள் என்பதில் எந்த விதமான சரிவோ பின்னடைவோ கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான அறிவுபூர்வமான நியாயமாக முற்போக்கு எண்ணம் கொண்ட முன்னேறிய வகுப்பார் கூட திராவிடத்தின் கருத்து சரிதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் போய் முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லணும். இந்த கஸ்தூரி போன்ற கஸ்தூரிக்கு பின்னால எச்சி ராஜா, கஸ்தூரிக்கு பின்னால அந்த கும்பல் எல்லாம் எங்க போய் ரூட்ல நிக்குதுன்னா, ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வரைக்கும் போகுது தமிழ்நாட்டில் இன்னைக்கு செய்யறாங்களாம். இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டிற்கு போகின்ற பணம் எல்லாத்தையும் நிறுத்தினாதான் அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல காரியத்தை செய்ய முடியாது, நாங்களாம் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இக்கட்டு எது வந்தாலும் அதற்கு காரணமே பாரதிய ஜனதா, இந்த பார்ப்பனியம். அதை நாம தெரிஞ்சுக்கணும். மேடையில் கஸ்தூரி பேசும்போது 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ராஜா வேலை செஞ்சார், அவருக்கு அந்த புறம் இருந்தது, அதில் மகளிர் இருந்தாங்க, அவங்களுக்கு சேவை செய்ய தெலுங்கு பேசுபவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு பேசுனாங்க. இதுக்கு எதிர்ப்புலாம் பலமாக வந்துச்சு. இப்போ அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்குறோம்னா, அந்த பேச்சு என்பது எல்லோருடைய மனதையும் புண்படுத்தியது. தெலுங்கு மக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்ம திராவிட இனம், நம்மளாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்து பெண்களை என்னமோ அந்த புறத்துக்கு வராங்க, அந்த புறத்துக்கு வந்து இந்த பணியோட செஞ்சாங்க, அது செய்தார்கள் என்று மன்னர்களுக்கு அந்த புறத்தில் போறன்ற அந்த வார்த்தையெல்லாம் இந்த கஸ்தூரி சொல்லுதுன்னா, இது எத்தனை அந்த புறத்தை பார்த்துருக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மீது அந்த பழியை சொல்லும்போது எல்லாருக்கும் கோபம் வருது. இன்னைக்கு வழக்கு போட்டிருக்குது. வழக்கு போட்டது சாதாரணமான மட்டும் நாயுடு சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவர் தம் மாநில நாயுடு சங்கத்தை சேர்ந்த தோழர் கூட புகார் கொடுத்திருக்காரு. மன வேதனையா இருக்காங்க எங்க பெண்கள்லாம் மக்கள்லாம்னு சொல்லிட்டு 3-4 வழக்குகள் இப்ப கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப சொல்லுது கஸ்தூரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னா, கேட்கறவனுக்கெல்லாம் அறிவு இல்லையா, சொல்ற இந்த கழுதைக்கு தான் அறிவு இருக்குமா, கேட்கறவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை புரியலையா, இவங்க சொல்றாங்க, நான் அப்படி பேசல, நான் இப்படி பேசல, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் கேட்கறது இதுதான். இவ்வளவு நாட்களாக வாய்மூடி கிடந்த இந்த ஆட்கள், இந்த நடிகைகள், இவர்கள் ஆட்டம் எல்லாம் ஏன் இப்ப ஆட தொடங்குச்சு? இப்ப ஆட தொடங்குச்சுன்னா ஆட வைத்தவன் யார்? ஆட வைத்தவன் திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கலவரத்தை உண்டாக்கணும், பிரச்சனைகளை உண்டாக்கணும் என்று பிளான் பண்ணி செய்யறாங்க. இந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கணும், வெற்றி பெறணும்னு நமக்கு தெரியும். அதை வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக செய்வார்கள் சொல்லிட்டார். அவரும் எந்த காலத்திலும் ஆரியத்திற்கு இங்கு வேலை கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டார். பேசும்போது திராவிட இனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இன்னும் சில மாநிலங்கள் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், அங்கே இருக்கிறவங்கள போய் நீங்க திராவிடர்கள் அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்கறதுனால அவங்க திராவிடர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதை முதல்ல இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த திராவிடம், இந்த திராவிடத்தை வச்சு அரசியல் பண்றது, இந்த திராவிடத்தை வச்சு பிராமண எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் பண்றது, இங்க இந்த இவங்க மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான், இதை தாண்டி எங்கேயும் அந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க மட்டும்தான் வேண்டும் என்று அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தான் முதல் முதலாக எந்த கருத்தும் எந்த கொள்கையும் அடுத்த நிமிஷம் போயிடும்ல. இந்த கருத்து, அறிவார்ந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உண்மை என்பது பொறுமையாக போனாலும் போய் கரெக்டாக நிற்கும். இப்ப பாருங்க, மொழி பிரச்சனை இவ்வளவு நாள் பேசாத எல்லாம் எல்லா இடத்திலையும் இருமொழி கொள்கை பத்தி பேசுறாங்க. இந்தியால எங்க தாய்மொழி அழிந்ததுன்னு பேசுறாங்க. பேசுறதுக்குன்னா அந்த காரணங்களை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்கின்ற போது ஆந்திராவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், அங்கேயும் திராவிட உணர்வு உள்ளவர்கள் இருக்காங்க.
திராவிட இயக்க கருத்துக்களை அவங்களும் சமூக நீதி கருத்துக்களை பேசுறதுனால்தான் ரிசர்வேஷன் பாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு இதுக்கு தெரியாது. யாரு அங்க இருக்கிற மக்களுக்கு புரியாம இருக்குன்னா அவங்க நம்ம திராவிட என்ற பெயரை சொல்லி இருக்க மாட்டார்கள். இப்ப திராவிட இயக்கம்ன்றது இங்க இருக்கு, அங்கு வேறு பெயர்கள்ல கட்சிகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அடிப்படை கொள்கையை பார்த்தா சமூக நீதிக்கு தான் வரும், அது திராவிடம் தான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சினிமா தளபதி, இன்று அரசியல் தலைவர், தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.